தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் நீச்சல் பயிற்சியில் சிறுவன் பலியான விவகாரம் தொடர்பாக பயிற்சியாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் அன்பரசன். அன்பு, விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக பாலவேல், மாநகராட்சி கட்டுப்பாட்டில் உள்ள நீச்சல் குளத்தில் நீச்சல் பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த 7 வயது சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக நீச்சல் பயிற்சியாளர்கள் இருவர் மீது தற்போது பெரியமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை பட்டாளம் ஹாஜி முகமது அப்பாஸ் தெருவைச் சேர்ந்தவர் ராஜேஷ் குப்தா, இவரது 7 வயது மகன் நேற்று மாலை 6 மணி அளவில் தனது தாத்தாவான சசிகுமார் என்பவரோடு பெரியமேடு பகுதியில் உள்ள மாநகராட்சி நீச்சல் குளமான மை லேடி பார்க் நீச்சல் குளத்தின் நீச்சல் பயிற்சிக்காக வந்துள்ளார். அங்கு வந்து ஏற்கனவே 15 குழந்தைகளுக்கு நீச்சல் பயிற்சியானது நடந்து கொண்டிருந்தது. அந்த வேளையில் இந்த 7 வயது சிறுவன் தேஜா குப்தா என்பவரும் நீச்சல் பயிற்சியில் கலந்து கொண்டுள்ளார். இந்த நிலையில் சரியாக 7.5 மணி அளவில் நீச்சல் பயிற்சி முடித்த பின் அனைத்து குழந்தைகளும் வெளியேறிவிட்டனர். ஆனால் இந்த தேஜா குப்தா என்ற சிறுவன் மட்டும் அங்கு காணவில்லை. இதனால் அவரது தாத்தாவான சிறுவனின் தாத்தாவான சசிகுமார் என்பவர் வந்து அங்கு நீச்சல் பயிற்சி சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருந்த நீச்சல் பயிற்சியாளர்கள் செந்தில் மற்றும் சுமனிடம் ஆகியோரிடம் கேட்டபோது குழந்தை எப்போதே வெளியேறிவிட்டார் என்று கூறியுள்ளனர். இதனையடுத்து தொடர்ச்சியாக நீச்சல் குளத்தை சென்று தாத்தா சோதனை செய்து பார்த்தபோது அங்கு வந்து அவர் மயக்க நிலையில் கிடப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து குழந்தையை உடனடியாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி சென்றனர். அங்கு சோதனை செய்து பார்த்தபோது அவர் குளத்திலேயே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனையடுத்து சந்தேக வழக்கு பதிவு மரணம் வழக்கு பதிவு செய்து பெரியமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் தற்போது சிறுவனின் உடலானது உடற்கூறாய்வு அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. போலீசாரின் தொடர் விசாரணையில் நீச்சல் பயிற்சியாளர்கள் சுமன் மற்றும் செந்தில் ஆகிய இருவரும் அஜாக்கிரதையாக செயல்பட்ட காரணத்தினால் மட்டுமே சிறுவன் உயிரிழந்திருக்கிறார் என தெரிய வந்தது. இதனையடுத்து அந்த 2 பயிற்சியாளர்கள் மீதும் 304A என்ற பிரிவின் கீழ், அதாவது அஜாக்கிரதையாக செயல்பட்டு பிறருக்கு மரணம் விளைவித்தல் என்ற 2 பிரிவுகளின் கீழ் தற்போது வழக்கு பதிவு செய்து பெரியமேடு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பாலா, நன்றி. அன்பரசன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. தொடர்ந்து சட்டப்பேரவை நிகழ்வுகளை பார்க்கலாம்.